நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நூல் தொகுதி 3 தலைப்பு 43 பதிவு 7. இதுதான் திரு குன்ஸ்ரோ மேற்கொண்ட நிலை. முன்னறிவிப்பு இல்லாமல் வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்னும் கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பொதுநலத் துறைகளில் அல்லாமல் சமூக பாதுகாப்பு துறைகளில்தான் அந்த உரிமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது பிரிட்டிஷ் சட்டத்திற்கு இசைவானதாகும். இது சம்பந்தமாக 1920 அவசரகால அதிகாரங்கள் சட்டத்தை பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். யுத்தம் முடிந்த பிறகு 1 அல்லது 2 இந்த சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. அப்போது அவசரகால நிலைமைகளை சமாளிப்பதற்கான ஒழுங்குமுறைகளை வகுக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. அந்த சட்டத்திலிருந்து 1 அல்லது 2 பிரிவுகளை இங்கு படித்து காட்ட விரும்புகிறேன். முதல் பிரிவு கூறுவது இதுதான். இப்போது குறிப்பிடப்படும் சொற்களை இங்கு சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சமூகத்திற்கும் அல்லது சமூகத்தின் எந்த ஒரு தனி பகுதிக்கும் இன்றியமையாத துறைகள் கிட்டாதபடி செய்யும் பொருட்டு உணவு, தண்ணீர், மின்விசை இவற்றின் வழங்கீடு மற்றும் விநியோகத்தில் அல்லது அவற்றின் போக்குவரத்தில் குறுக்கிடும் வகையில் எந்த ஒரு செயலும் நடைபெற்றிருப்பதாகவோ அல்லது எந்த ஒரு தனிநபர் அல்லது பல நபர்கள் அடங்கிய குழு இத்தகைய செயலில் பரந்த அளவில் ஈடுபடக்கூடிய அபாயம் இருப்பதாகவோ மாட்சிமை தங்கிய மன்னருக்கு எந்த சமயத்தில் தோன்றினாலும் மன்னர் அப்போது நாட்டில் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்யலாம். பின்னர் 2 பிரிவு கூறுவதாவது, நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டு அந்த பிரகடனம் அமலில் இருக்கும் காலம் வரை சமுதாயத்திற்கு தேவையான இன்றியமையாத வாழ்க்கை பொருள்களை பெறுவதற்கு வேண்டிய ஒழுங்குமுறைகளை வகுப்பதற்கு மாண்புமிகு மன்னர் நீதிமன்றத்திற்கு சட்டபூர்வமாக உரிமை உண்டு. மன்னர் அவசியம் என கருதும் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் இந்த ஒழுங்குமுறை அரசாங்கத்துக்கு வழங்கலாம் அல்லது அவற்றை செயல்படுத்தும்படி அதனை பணிக்கலாம். பொது பாதுகாப்புக்கும் சமூக வாழ்க்கைக்கும் இன்றியமையாதவை விஷயத்தில்தான் இவை யாவும் பொருந்தும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த கண்ணோட்டமே எப்போதும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. வேலை நிறுத்த உரிமையை கட்டுப்படுத்தி அதனை சட்டவிரோதமாக்க விரும்பினால் சமுதாயத்தின் வாழ்க்கைக்கு ஆதாரமான துறைகள் சம்பந்தமாகவே அவ்வாறு செய்ய வேண்டும். இந்த மசோதா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவு. இப்போது இங்கு நான் கூறப்போகும் விஷயத்தை ஏதோ வேடிக்கையாக கூறுகிறேன் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என் கருத்தை வலியுறுத்தவே இதை இங்கு கூறுகிறேன். அப்படி செய்ய மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். உதட்டு சாயம் பூசிக்கொள்ளும் நவீன பாணி முறையை நாளையே நமது இந்திய பெண்கள் கைக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது என்னவாகும்? எந்த வழியிலேனும் பணம் சம்பாதிக்கும் குறியாக உள்ள தொழிலதிபர்கள் உடனே உதட்டுப்பூச்சு வண்ணக்கோள்களை தயாரிக்கும் தொழிலை தொடங்கிவிடுவார்கள். ஓர் சந்தர்ப்பத்தில் மேலே கூறிய சட்டத்தின்படி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதில் ஈடுபட்டால் அந்த சட்டத்தின் விதிகள் அவர்களது தலைக்கு மேலே ஒரு கூரிய வாளாக தொங்கிக் கொண்டிருக்கும். உதட்டுப்பூச்சு வண்ணக்கோள் தயாரிப்பு தொழில் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. எனவே இத்தொழிலில் வேலை நிறுத்த உரிமையை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையேல் உதட்டுக்கு சாயம் பூசி இன்பம் காணும் உரிமையை சில பெண்கள் இழந்து விடுவார்கள் என்று யாரேனும் உண்மையிலேயே வாதாட முடியுமா? சமூக பாதுகாப்பு துறைகளில் நடைபெறும் வேலை நிறுத்தங்களை தண்டனைக்குரியவையாக்குவதை கட்டுப்படுத்தும் போக்கினை 1929 இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. ஆனால் இப்போது இதே அரசாங்கம் இந்த போக்கினை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விட்டது மட்டுமின்றி 1929 சட்டத்துக்கு அப்பாலும் செல்வதில் அதிகார வர்க்கத்தையே அது பின்னுக்கு தள்ளிவிட்டது. வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை மிக முக்கியமானது. பொதுமக்கள் பாதுகாப்பு என்னும் எல்லைக்கு அப்பால் வேலை நிறுத்தத்தை தண்டனைக்குரியதாக்குவது கூடாது என்னும் பொறுப்புணர்ச்சியாவது அதிகார வர்க்கத்துக்கு இருந்தது. ஆனால் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கும் மசோதாவோ உதட்டுப்பூச்சி வண்ணக்கோள் தயாரிப்பு தொழிலாளர் கூட வேலை நிறுத்தம் செய்வதை தண்டனைக்குரியதாக்குவது விந்தையிலும் விந்தையானதாக காட்சியளிக்கிறது. இதெல்லாம் எதற்காக?
ஏழை தொழிலாளிகள் மீது இத்தகைய சோதனைகளையும் துயரங்களையும் சுமத்துவதால் நாம் அடையப்போகும் ஆதாயம்தான் என்ன? சமரசம் செய்து வைப்பவர்கள் என்று மசோதா கூறும் சில கனவான்களின் மேஜையின் முன்னால் தொழிலாளர்கள் 4 மாதம் 25 நாட்கள் அண்ணாந்து தொண்ணாந்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவல நிலையை தான் நான் காண்கிறேன். இதை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை. கூட்டு பேரத்துக்கான பொறுப்பை அரசே ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதற்கான காரணங்களில் ஒன்று என்று கனம் உள்துறை அமைச்சர் கூறினார். இவ்விதம் அர்த்தம் கொள்ளும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் என்றே கருதுகிறேன். நான் கூறுவதில் ஏதேனும் தவறு இருந்தால் அந்த தவறை எடுத்துக்காட்ட அவருக்கு உரிமை உண்டு. மதிப்புக்குரிய திரு கே எம் முன்ஷி, இல்லை, கூட்டு பேர பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ளாது, மாறாக அது கூட்டு பேரத்தை ஒழுங்குபடுத்த மட்டுமே செய்யும். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், கூட்டு பேரத்தை ஒழுங்குபடுத்துவதா? ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த ஒழுங்குமுறைகளால் எல்லாம் என்ன பயன்? சிவில் சட்ட தொகுப்பில் எத்தனை எத்தனையோ ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றன. வழக்காடுபவன் இவற்றில் அக்கறை கொண்டிருக்கிறானா? அவனது அக்கறை எல்லாம் அவனது வழக்கின் முடிவை பற்றிதான். யார் முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுப்பது, இந்த முன்னறிவிப்புக்கு பிறகு என்ன நடைபெறும், எழுத்து மூலமான வாக்குமூலத்தை யார் தயாரிப்பது என்பன போன்ற ஏராளமான சட்ட விதிமுறைகள், நடைமுறைகள், சம்பிரதாயங்கள் ஆகிய இவற்றிலெல்லாம் பட்டினி கிடக்கும் தொழிலாளிக்கு எத்தகைய அக்கறையும் ஆர்வமும் இருக்க முடியாது. மாண்புமிகு திரு கே எம் முன்ஷி, ஆகையால் சிவில் சட்ட தொகுப்பையே நீக்கிவிட வேண்டும் என்று கூறுகிறீர்களா? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், அவ்விதம் நான் எதுவும் கூறவில்லை. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இத்தனை சட்ட வசதிகள் இருக்கும்போது நீங்கள் நட்பு கொண்டாலும் நட்பு கொள்ளாவிட்டாலும் நாங்கள் கட்டாய மத்தியஸ்துக்கு விடவே செய்வோம் என்று அவர்கள் துணிந்து கூற வேண்டும் என்பதுதான் குறுக்கீடு. நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேனா இல்லையா என்பது வேறு விஷயம். இந்த நிலையை நீங்கள் மேற்கொண்டிருந்தால் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் 4 மாதம் 25 நாட்களுக்கு பிறகு ஏதேனும் உருப்படியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கும். மதிப்புக்குரிய ஓர் உறுப்பினர், அது கூலி உழைப்பாளிக்கு அடிமைத்தனமாகவே இருந்திருக்கும். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், இந்த மசோதா விஷயத்தில் மேலும் ஒரு படி முன்னேறி செல்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை. பேரவை தலைவர், ஒழுங்கு ஒழுங்கு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், ஆக இதெல்லாம் எதற்காக? பதிவாளர், மத்தியஸ்தர் இரு பிரிவுகளும் ஒப்புக்கொண்டால் மத்தியஸ்தர் குழுமம் என்று பல கட்டங்களை கடந்து வர வேண்டியுள்ளது. அப்போது என்ன நடைபெறுகிறது? நேச பாங்குள்ள சில தனவான்கள் முன்னிலையில் போய் நிற்கிறோம். அவர்கள் எல்லா தரப்பினரிடமும் இனிமையாக பேசி சுகமான மனநிலையை ஏற்படுத்த முயல்கின்றனர். ஆனால் பட்டினியால் வாதனையும் வேதனையும் படும் மனிதனிடம் எவ்விதம் நல்ல மனநிலையை உண்டு பண்ண முடியும்? இதில் உருப்படியான எதையும் நான் காணவில்லை. இது முற்றிலும் பயனற்ற வீணான முயற்சி என்பதே என் கருத்து. இதிலிருந்து எத்தகைய திட்டவட்டமான பலனும் கிட்டப்போவதில்லை. 4 மாதம் 25 நாட்கள் தாமதிக்கும் போக்கு தொழிலாளி முடிவாக வேலை நிறுத்தம் செய்ய முடியாத நிலைமையை தான் உருவாக்கும். இதுதான் இதிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரே உருப்படியான பலனாகும். 1934 பம்பாய் சட்டத்திற்கும் தற்போதைய மசோதாவுக்கும் உள்ள முரண்பாட்டை இங்கு மீண்டும் சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 1934 மசோதா கொண்டு வரப்பட்ட போது சமரச முயற்சி நடைபெற்று வரும் காலத்தில் வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு யோசனை கூறப்பட்டது. இது சம்பந்தமாக ஒரு பிரேரணையும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த பிரேரணையை மதிப்புக்குரிய சர் ராபர்ட் பெல் நிராகரித்துவிட்டார். வேலை நிறுத்தத்தை தடை செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் மறியலையாவது தடை செய்ய வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு உடந்தையாக இருக்கவும் அவர் மறுத்துவிட்டார். ஓர் உறுப்பினர், இல்லை இல்லை, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், நான் இப்போது கூறியதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுவதால் அவரது உரையிலிருந்து ஒரு பகுதியை இங்கு வாசிக்கிறேன். பம்பாய் மேலவை விவாதங்கள் தொகுதி 50 பக்கம் 180 அவர் பின்வருமாறு கூறுகிறார். மறியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சமரச முயற்சிகளின் போது மறியல் செய்வதை தடுப்பதற்கும் சமரச நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கையில்
அவை சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபட்டிருக்கும் எந்த நபர்களும் தங்களது பணியை செய்ய முடியாதபடி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கப்படுவதை தடுப்பதற்கும் 15வது விதியில் வகை செய்யப்பட்டிருப்பதை காணலாம். வேறு விதமாக சொன்னால், சமரச நடவடிக்கைகள் ஆரம்பமான பிறகு மில்லின் முன் மறியல் நடத்தப்படுவதை அனுமதிக்கக்கூடாது என்பதே அரசின் உத்தேசம். நண்பர்களே, இதோடு தலைப்பு 43 பதிவு 7 நிறைவடைந்தது. டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை தொடர்ந்து கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நமது பதிவுகளை பற்றிய உங்களது விரிவான கருத்துக்களை நமது சேனலின் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நமது பதிவுகளுக்கான நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் பெறுவதற்கு நமது சேனலுடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் புகழ் வாழ்க.